ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஎம் அகாடமி. அடுத்ததாக இஸ்ரோவுடைய மிஷன்ஸ் பார்ப்போம். பிஎஸ்எல்வி C-44 அப்படின்ற ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து மைக்ரோசேட் ஆர் அப்படின்ற சேட்டலைட்டையும் கலாம் சேட்டலைட் வெர்ஷன் 2 கொண்டு போயிருக்கு. இது எப்போ அனுப்பிச்சாங்கன்னா ஜனவரி 24 அன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஜனவரி 24, 2019 அன்னைக்கு வந்து பிஎஸ்எல்வி C-44 அப்படின்ற ராக்கெட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அது கொண்டு போன சேட்டலைட்ஸ் என்னென்னு கேட்டாலும் கேட்பாங்க. மைக்ரோசேட் ஆர், கலாம் சேட் V2 அப்படின்ற ரெண்டு சேட்டலைட்டை வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஒன்றா அவங்க வந்து டேட் கேட்பாங்க, என்றைக்கு இந்த பிஎஸ்எல்வி C-44 அனுப்பிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி அது என்ன சேட்டலைட்டை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிஎஸ்எல்வி C-44 வந்து மைக்ரோசேட் ஆர் அப்புறம் கலாம் சேட் V2 இது ரெண்டு சேட்டலைட்டும் கொண்டு போயிருக்கு. என்றைக்குன்னா ஜனவரி 24. அடுத்ததாக G-SAT 31 அப்படின்ற சேட்டலைட்டை வந்து ஏரியன் 5VA-247 அப்படின்ற ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க. இது எப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னா பிப்ரவரி 6 அனுப்பிச்சாங்க. இது மட்டும் ஃப்ரெஞ்சு கயானாலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்போவுமே இந்தியாவிலிருந்து தான் அனுப்புவாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு கயானாலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த G-SAT 31 அப்படின்ற சேட்டலைட் வந்து டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட், அதாவது வந்து தொலைத்தொடர்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேட்டலைட். அடுத்ததாக வந்து பிஎஸ்எல்வி C-45 அப்படின்ற ராக்கெட் வந்து எமிசேட் அப்படின்ற இந்தியாவுடைய சேட்டலைட்டையும் 28 கமர்ஷியல் சேட்டலைட்டையும் கொண்டு போக இருக்குது. ஸோ இது வந்து பிஎஸ்எல்வி C-45 வந்து எமிசேட் அப்படின்ற சேட்டலைட்டையும் 28 கமர்ஷியல் சேட்டலைட்ஸையும் கொண்டு போச்சு. இது என்றைக்குன்னா ஏப்ரல் 1 வந்து அனுப்பிச்சிருந்துருக்காங்க 2019. ஸோ பிஎஸ்எல்வி C-45 ராக்கெட் வந்து ஏப்ரல் 1 அனுப்பிச்சிருக்காங்க. அதில் இந்தியாவுடைய எமிசேட் சேட்டலைட்டையும் 28 கமர்ஷியல் சேட்டலைட்ஸையும் கொண்டு போச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து பிஎஸ்எல்வியோடைய QL பேண்ட் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு மிஷன், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மிஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக டேஸ் வந்து பார்ப்போம். ஜனவரி 9 வந்து பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்ற தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு கூட தமிழில் சொல்லுவாங்க. ஜனவரி 24 பெண் குழந்தைகள் தினம் வந்து கடைபிடிக்கிறாங்க. ஜனவரி 25 வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும், தேசிய சுற்றுலா தினம் கடைபிடிக்கப்படுது. அதே போல் வாக்காளர் தினமும் அன்றைக்கி தான் கடைபிடிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வாக்களிக்க போகிறது சுற்றுலா போகிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். சும்மா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஜனவரி 30 அன்னைக்கு வந்து உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ பிஎஸ்எல்வி C-44 ராக்கெட்டில் வந்து மைக்ரோசேட் ஆர், கலாம்சேட் V2 அப்படின்ற சேட்டலைட் கொண்டு போயிருக்காங்க. என்றைக்குனா ஜனவரி 24. G-SAT 31 அப்படின்ற சேட்டலைட் வந்து ஏரியன் 5VA ராக்கெட் மூலமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த சேட்டலைட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. இது என்றைக்கு அனுப்பிச்சாங்கன்னா பிப்ரவரி 6 ஃப்ரெஞ்சு கயானாவிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிஎஸ்எல்வி C-45, இது வந்து எமிசேட் அப்படின்ற சேட்டலைட்டையும் 28 கமர்ஷியல் சேட்டலைட்ஸையும் கொண்டு போயிருக்கு. ஏப்ரல் 1 வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிஷன் ஆஃப் பிஎஸ்எல்வி QL அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜனவரி 9 வந்து பிரவேசிய பாரதிய திவாஸ் வந்து கடைபிடிக்கிறாங்க. ஜனவரி 24 பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கிறாங்க. ஜனவரி 30 உலக தொழுநோய் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுது. ஜனவரி 25 வந்து தேசிய சுற்றுலா தினமும் வாக்காளர் தினமும் கடைபிடிக்கப்படுது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் MKM அகாடமி. Thank you.